ஹாய் ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இந்த வீடியோவில் நம்ம வந்து ஒரு டூ ஆர்சிபிஎல் வழக்கம் போல் நம்ம வந்து 2008 வச்சு நம்ம ப்ளே பண்ணி கொண்டிருக்கிறோம். அதில் எத்தனை மேட்ச் விளாண்டு எத்தனை மேட்ச் ஜெயிச்சிருக்கோம் அப்படின்னா 5 மேட்ச் விளாண்டு 3 மேட்ச் ஜெயிச்சிருக்கோம். 2 மேட்ச் தோற்று 4 இடத்துல இருக்கோம் 6 பாயிண்ட்டோட. இப்போ நெக்ஸ்ட் மேட்ச் நம்ம யார் கூட வந்திருக்குன்னா 6 ஹூஸ் திஸ் டெக்கன் சார்ஜஸ் கூட வந்திருக்குங்க. இந்த டீமோட ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது, ஏன்னா இதில் யாராக இருக்குது எப்படி இருப்பாங்க எனக்கு தெரில. சரி உள்ளே போய் பார்க்கலாம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா டெக்கன் சார்ஜஸ் கூட மேட்ச் விளாட போகிறோம். இந்த மேட்ச் கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். இது வந்து பார்த்தோன்னா லண்டன் ஸ்டேடியம் வச்சு ப்ளே பண்ணலாம். நைட் கேம் மேட்சாச்சு. நெக்ஸ்ட் வந்து பார்த்தோன்னா பிளேயிங் லெவன் எந்த வித மாற்றங்கள்னு தேவைப்படாது. ஆச்சு, அவசரத்தில் மொபைல் டேட்டா ஆட் பண்ணுறேன். ஓகே ஓகே, நம்ம டெக்கன் சார்ஜர்ஸ் குள்ளால போகிறோம். டெக்கன் சார்ஜர்ஸ் என்கின்ற ஒரு சாம்பியன் அணி, அதாவது எப்படின்னா ஒரு கப்பு அடிச்சங்காட்டி ஒரு சாம்பியன் அணிங்கிறேன். இன்ட்ரோ இந்த ஸ்டேடியமில் வேற லெவலில் இருக்கும். டெக்கன் சார்ஜர்ஸ் ஆர்சிபி ஜெர்சி நல்லா இருக்குங்க அவங்களுக்கு. டாஸுக்கான நேரம் ஜெர்சி நெச்சமாக நல்லா இருக்கும் அவங்களுக்கு. நம்ம வந்து பார்த்தோம்னா ஹெட்ஸுக்கு ஏற்றிருக்கோம். இந்த மாதிரியாச்சும் நம்ம டாஸ் வின் பண்ணலாமா? இப்போ எனக்கு ரொம்ப பெரிய குழப்பம் என்னென்னா, நம்ம பேட்டிங் எடுக்கலாமா பவுலிங் எடுக்கலாமா? அதனாலே ஆப்போசிட்டில் டாஸ் வின் பண்ணி நாங்கள் பவுலிங் போட்டுக்கிறோம், நீங்கள் பேட்டிங்கே ஆடுங்க அப்படின்ட்டு. போன மேட்ச்சு வேறு லெவல் விராட் கோலி ஃபார்மில் இருந்தார். இப்போ வந்து பார்த்தோன்னா நம்ம வந்து விராட் கோலி மற்றும் டீப் பட்டேல் நம்ம ஓப்பனிங்ல புதிய முயற்சி. ஸ்ட்ரைக்கில் விராட் கோலி இருக்க போகிறாரு. சீவாஸ் இவர் வந்து பவுலிங் போட வந்திருக்காரு வழக்கம் போல, மருந்து தெரியவில்லை. இதுவும் கிட்டத்தட்ட தோசை திருப்பி போட மாதிரி தான் இருக்குது. ஆனால் இது பிச்சு ரொம்ப சின்னதாக இருக்க மாதிரி இருக்குங்க. யாருக்காச்சும் அப்படி ஃபீல் ஆகிருக்காங்க, மொதல் பால் சரியான பால் போட்டிருக்காரு. பிச்சு நல்ல கிரவுண்டு கூட ஏதோ ஓகே, ஆனால் பிச்சு ரொம்ப நூண்டாக இருக்க மாதிரி இருக்குது. எனக்கு அப்படி ஃபீல் ஆகுது தெரில. தூக்கி அடிச்சிருக்காருங்க விராட் கோலி. பிச்சு எவ்வளோ பெருசாக இருந்தாலும் பரவாயில்ல, சின்னதாக இருந்தாலும் பரவாயில்ல, அவரு அவரோட கேம் ஆடுவேன்னு சொல்லி பவுண்ட்ரி அடிச்சிருக்காரு. ஏன்னா அவசரப்பட்டு ஒரு தடவை இந்த மாதிரி வாய் விட்டு பவுண்ட்ரியும் போகாமல் வெறும் சிங்கிள் ஓடி நடந்த ஓமன் நக்தான் தெரியும். திஸ் மஸ்ட் பி ஹர்ட்டிங் தி கேப்டன், ஹி நீட்ஸ் ஹிஸ் பௌலர் டு பி மோர் டிசிப்ளின் வித் ஹிஸ் லைன்ஸ். இந்த பால் நம்ம பின்னாடி ஆடலாம், பட்டுருச்சுங்க, பவுண்டரி போயிருமா? போயிருச்சுங்க, போயிருச்சுங்க, போயிருச்சு, போயிருச்சு. விராட் கோலிக்கு பேக் டு பேக் பவுண்டரி கிடச்சிருக்கு. நல்ல ஒரு ஸ்டார்ட் கிடச்சிருக்குங்க. 3 பால் 8 ரன். இதே ஸ்டார்டில் வச்சு ஒரு போனமாக 25 ரன் வந்தால் நல்லாயிருக்கும் டிஃபெண்ட் பண்ணுறக்கு. ஆனால் விராட் கோலி கடந்த சில காலங்களாக பவுலிங்கில் வேறு லெவலில் போட்டிருக்காரு. பேட்டிங்கில் நல்லா ஆடினாரும் நல்லாயிருக்கும். நாளெல்லாம் படலை படலை காத்து வெளியே தான் இருக்குது. நல்ல கம்பேக் கொடுத்துருக்காரு சீவஸ். The batsman should watch the ball closely and get in line with the ball. தெரிஞ்சாக்காமா இல்லை மறக்காமல் சொல்லுங்க. இந்த பால் அடிச்சாருங்க விராட் கோலி. போன முறை இந்த ஷாட் பண்ணல, என்ன இந்த முறை? அதை விட பெரிய ரிசல்ட் கிடச்சிருங்க. சிக்ஸ் பாய் விழுந்திருக்கு. சூப்பரான அடி. விராட் கோலி எவ்வளோ மீட்ரு போயிருக்கு? ஒரு 80 மீட்ரு போயிருக்குமா? எவ்வளோ மீட்ரு போயிருக்கு? ஆனால் ரொம்ப போயிருக்குன்னு நினைக்கிறேன். 92 மீட்ரு வேற லெவல்ல ஃபார்ம்ல இருக்காரு இந்த சீசன். எக்ஸ்பெக்ட் சம் சின் மியூசிக் ஃப்ரம் தி bowler. இப்ப இந்த மேட்ச் நம்ம ஜெயிச்சோம்னா ஹாட்ரிக் ஆஃப் வின்ஸ் இருக்குமா? அடிச்சிருக்காரு நேரா ஸ்ட்ரைட் வந்தாலும் பவுண்டரி கிடைக்குமா பார்க்கலாம். எஸ் பவுண்டரி கிடைச்சிருக்கு. முதல் ஓவர்ல நல்லாவே ஆப்போசிட் டீம் காப்பு அடிச்சு விட்டுருக்காரு. 18 ரன் அடிச்சிருக்காருங்க ஒரே ஓவரில் விராட் கோலி. சரியான ஒரு ஃபார்மில் இருக்கார். இப்போ பார்த்தோம்னா நம்ம டீப் பட்டேல் ஸ்ட்ரைக்கில் இருக்க போகிறாரு. பவுலிங்கில் யாரோ வந்திருக்காங்க சத்தியமாக இருந்தால் அவங்க ஸ்பின்னர் மட்டும் தெரியுது. ஆப்பு வைக்கக்கூடிய ஸ்பின்னர் வந்திருக்காரு. மொதல் பாலே டாப் ஸ்பின் தூக்கி அடிச்சதில் மூக்கு மேலே ராஜா போய் காலி ஆயிட்டாரு. விராட் கோலி ஸ்ட்ரைக்கில் இருப்பார் நல்ல விஷயம் அது. ஆனால் கேமில் ஒன்றும் புது ரூல்ஸ் ஆட் பண்ணலை. இப்போ நம்ம ராஷ் டெய்லர் வர கொண்டோம்ல. விராட் கோலி ஸ்ட்ரைக்கில் வந்தாச்சு. கேப்பெல்லாம் ஹெல்மெட்லாம் கழட்டி எரிஞ்சாச்சு. கேப் கூட வேணான்ட்டார். ஆஹா, பால் எங்கேயோ போகிறாங்க. டக்குன்னு இதில் மூவ் பண்ண முடியுமாட்டேங்கிறது இந்த கேமில். அது ஒரு மிகப்பெரிய ஒரு ப்ராப்ளமாக இருக்குது. டக்குன்னு மூவ் பண்ண முடியல. ஏன்னா பவுலர் கையிலேருந்து ரிலீஸ் ஆகிற கொஞ்சம் அதுக்கு முன்னாடி தான் பால் எங்கே விழுதுன்னே தெரியுது.
அதனால் மிகப்பெரிய ஒரு பிரச்சனை. இந்த முறை எறை வந்து ஒரு கேம்பிள் எடுத்து பார்த்துருக்காரு, சிங்கிள் தான் கிடைக்கும் மிகப்பூ ஓடலாம். டைவ் படி டைவ் டைவ், நல்ல த்ரோ கிடையாது. நல்ல த்ரோவாக இருந்தால் மேபி க்ளோஸாக இருந்துருக்கலாம். 2 ரன் ஓடியாச்சு, இங்கே 20 ரன் வந்திருக்குங்க பெங்களூருக்கு. ஸ்லிம் பிக்கிங்ஸ், இன்னும் ஒரு 6 ஓவர் 4 ஆக கிடைச்சா மேட்ச் நல்லா இருக்கும். இந்த முறை காத்து வெளியிடே 2 பால் இருக்குங்க. ஸ்பின்னர்ஸ்க்கு நமக்கு திணறுவோம் தெரிஞ்சு எட்டு வந்த மாதிரி இருக்கு. விராட் கோலி 9 பால் 20 ரன்ல இருக்காரு. 6 பால்ல 18 ரன் இருந்தவர். அடுத்த 3 பால்ல இம்ப்ரூவ்மெண்டே இல்லை. இப்ப பார்த்தோம்னா இதுல மூவ் ஆகிறது கஷ்டமா இருக்கு. லாஸ்ட் பால் இந்த போல 2 ரன் தாங்க வந்திருக்கு. விராட் கோலி 10 பால ஸ்ட்ரைக்ல இருக்காரு. ஓ மை காட், எங்கேயோ போடுறாங்க, தூக்கி விட்டுருக்காருங்க. இந்த முறை மூக்கு மேல ராஜா போய் சரியான கேட்ச் பிடிச்சிருக்காருங்க. எந்த யாரு பிடிச்சாங்கன்னு தெரியல, சூப்பரான கேட்ச் பிடிச்சிருக்காங்க. ஆனா 20 ரன்ல ஆர்சிபி ஒரு உள்ளே சுருட்டிட்டாங்க. நல்லா முதல்ல ஒரு பேட்டிங் அனால் 2வது ஓவர்ல சூப்பரா போட்டாங்க. இந்த முறை அனில் கும்ளே ஃபர்ஸ்ட் ஓவர் ஸ்டார்ட் பண்றாரு. யாரு பேட்டிங் வர போறா யாருன்னு தெரியலையே. அனில் கும்ளே பவுலிங் வந்திருக்காரு. இந்த மேட்ச் ஜெயிப்பதுக்கான வாய்ப்பு கொஞ்சம் கம்மி தான் எனக்கு ஏதோ தோணுது. ஏன்னா நல்ல மொமெண்டம் வந்து அவங்க சைடு இருக்கு, டெஃபினட்டா அது ஒத்துக்கிட்டே அவனும் முதல் பால் ஃபிளிப்பர் போடுறோம். யாருங்க வேற லெவல் அடிச்சு விட்டுருக்காருங்க. இங்க சரியான ஷாட்டு, முதல் பால் ஸ்பின்னரு எங்கங்க 101 மீட்டர் வேற லெவல் அடிச்சிருக்காரு ஸ்பின்னர். லவ்லி டைமிங். இவர் விக்கெட் நம்ம எடுக்கலனா ஆர்சிபி மேட்ச்சுக்குள்ள வென்றதை விட முதல் ஓவர்ல மேட்ச் முடிஞ்சிரும். தூக்கி அடிச்சிருக்காரு இங்க ஒரு பவுண்டரி நினைக்கிறேன். That looks handsome. Oh my god, six. முதல் 2 பால்ல மேட்ச கிட்டத்தட்ட சீல் பண்ணிட்டாரு. ஆனா கேம் ஒண்ணு முடியல. கிரிக்கெட் இஸ் a funny game. என்ன வேணாலும் நடக்கலாம், ஆனா இருந்தாலும் என்ன நடக்க போகுது. வைடுங்க, ட்ரிஃப்டர் காலை வாங்கிருச்சு. 13 ரன் வந்தாச்சு. இப்பயே அவங்க ஜஸ்ட் வெறும் 8 ரன் எடுத்து அந்த போட்டியை வென்றுவாங்க, வின் பண்ணிடுவாங்க. It's a full house here and what an atmosphere we've had for RCB this match. மொதல் 2 பால்லே 13 ரன் கொடுத்துருக்காங்க. இங்க சிங்கிள் மட்டும்தான் போயிருக்கு. இனி அடுத்த 3 பால்ல ஆர்சிபி ஏதாச்சும் அனில் கும்ளே ஏதாச்சும் இன்ட்ரெஸ்டிங்கா பண்ணி மேட்சை திருப்பி வரான்னு பார்க்கலாம். Change in angle, bowler coming over the wicket. இந்த ட்ரிஃப்டர் சூப்பரான டாட் பால் போட்டிருக்காருங்க அனில் கும்ளே. கமான் கமான், முடியும் முடியும். இன்னும் 7 ரன்ஸ் எடுத்தா வின் பண்ணலாம்னு. 2 பால்ல ஏதோ 1 பால் டாட் பால் பண்ணா சூப்பரா இருக்கும். பவுண்டரிஸ் மட்டும் தயவு செஞ்சு கொடுத்துடாதீங்க. இப்ப என்ன நடந்திருக்கு? ஓ மை காட், பவுண்டரி போயிருச்சுங்க. இது நடக்கலாம் நடந்துருச்சு. இங்க 18 ரன்னுக்கு போயாச்சு அந்த டீம். மேபி வின் பண்ணியாச்சுன்னு நினைக்கிறாங்க அவங்க. இதுக்கு மேல கண்டெய்ன் பண்றது ரொம்ப சிரமம். முதல்ல ஓவர்லயே மேட்சை சீல் பண்ணிட்டாங்க. ஆனா ரொம்ப சங்கடமா இருக்குங்க. முதல் ஓவர்லயே மேட்சை தோக்குறோமா இல்ல கடைசி ஓவர்ல 3 ரன் எடுத்தா வின் பண்ணலாம் பார்க்கலாம். விக்கெட் எங்கேயாச்சும் இருந்து விராட் கோலி மேஜிக் பண்ணுவாரா? நீங்கள் காணோம் விராட் கோலி இங்கே இருக்காரு. பேஸ் பவுலர் இன்டு தி அட்டாக். விராட் கோலி ஏதாச்சும் மேஜிக் நடக்குமா? பேட்டிங்கில் நீங்கள் தான் அடித்து கொடுத்தீங்க, பார்க்கலாம் என்ன நடக்குதுன்னு. ஒரு சில தடவை செமையான ஓவர்ஸ் போட்டிருக்கோம். ஓ மை காட், ஃபீல்டை மாற்ற மறந்துட்டேங்க. நல்ல வேலைங்க ஒன்றும் நடக்கலை. முதல் பால் டாட் பால் போட்டிருக்காரு. 5 பால்ல 3 ரன். டெஃபினட்டா கேம் அவங்க கையில தான் இருக்கு, நம்ம ஒன்றும் பண்ண முடியாது. இருந்தாலும் ஒரு முயற்சி பண்ணி பார்க்கலாம். யார்கர் போறாரு ஸ்லோவர், யார்கர் இந்த மாதிரி இறங்கி வந்து டிஃபெண்ட் ஆகிருக்காருங்க. விராட் கோலி புள்ளியாட தவறாரு. கமான் கமான், 4 பால்ல 3 ரன் வேணும். விராட் கோலி நல்ல முடியுமா பார்ப்போம். மீண்டும் மிராக்கள் பண்ணுவாரா? Oh my god, misfield ah illa overthrow ah nalla velanga periya vidu aabath edhu illa. Inga 3 ball la 2 run venum. Interest aikraarunga Virat Kohli. Virat Kohli super ah potirukkaru idu varaikku. Change in angle bowler season la nalla bowling potirukkaru. Come on come on Virat Kohli, mudiyum mudiyum mudiyum. Super ball unga,
டாட் பால் போட்டிருக்காருங்க. நாலு பால்ல ஒரு ரன் தாங்க கொடுத்திருக்காரு, ரெண்டு பால்ல ரெண்டு ரன். கமான் விராட் கோலி முடிய முடியும். விராட் கோலி நிச்சயம் உண்மை சொல்லியாங்க, நல்லா போடுறாரு, பாப்ப என்ன நடக்குதுன்னு. ஒரு டாட் பால் ஓம ஒரு ரன் தான் போயிருச்சு, நல்ல வேலைங்க, எதுவும் நடக்கல. லாஸ்ட் ஒரு பால்ல ஒரு ரன் எடுத்தா வின் பண்ணலாம், என்ன நடக்குதுன்னு பார்ப்போம். விராட் கோலினால இதை டிஃபெண்ட் பண்ணிட்டாருனா வேற லெவல், டிஃபெண்ட் பண்ணிட்டாருனா சூப்பராக ஒரு வாய்ப்பால் டை ஆகும் என்னன்னு தெரில எனக்கு. ஓ மை காட், லாஸ்ட் பால்ல மேட்ச் லூஸ் பண்ணிட்டாங்க ஆர்சிபி, இருந்தாலும் நான் குட் ட்ரைங்க. விராட் கோலி நல்லா போட்டு கொடுத்தாரு, ஆறு பால்ல மூன்று ரன் தான் கொடுத்துருக்காரு. ஆனால் இருந்தாலும் ஆர்சிபி இந்த போட்டியை தோத்துருக்காங்க. அதுக்கு முக்கியமான காரணம் என்னன்னா, அந்த பக்கம் இருந்து வந்து ஒரு ஸ்பின்னர் பவுலிங் போட்டார்ல, அவர் தான் ரெண்டு ரன் கொடுத்து ரெண்டு விக்கெட் எடுத்திருக்காரு, அவருக்கு தான் மேன் ஆஃப் த மேட்ச் அவார்டு போய் சேருது. இப்போ பார்த்தோம்னா நம்ம ஸ்டார் ஷேராக இருக்காங்கன்னு பார்த்துருவோம். விராட் கோலி தான் வந்து பவுலிங்கு பேட்டிங் ரெண்டுலேயே இருக்கார், பெஸ்ட் ஃபிகர்ஸில் வந்து ஷேன் வான் இருக்காங்க. பாயிண்ட்ஸ் டேபிளில் வந்து நம்ம எந்தவித மாற்றம் நடக்கலாம்னா, ஆறு மேட்ச் விளாண்டு மூணு மேட்ச் ஜெயிச்சிருக்கோம், மூணு மேட்ச் தோற்று, நெட் ரன் ரேட் மைனஸில் இருக்குது. ஓகே, ஃபஸ்ட் இடத்துல கொல்கத்தா டைகர்ஸ் இருக்காங்க. ஓகே, நெக்ஸ்ட் மேட்ச்சில் சந்திப்போம், அது வரைக்கும் பாய் 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 பாய்.